பாத்தீங்கன்னா நிகிதாவும் ரிஷ்தாவும் படிக்கிற ஸ்கூல்ல வந்துட்டு தமிழும் நாங்க எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கேக் ரெசிபி. இந்த கேக் ரெசிபி பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்பவும் கேக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியா நல்லா சாஃப்டா வந்துருந்துச்சு. அது என்ன கேக்குன்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்துட்டு குழந்தைங்க செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு ரொம்பவும் எக்ஸைட்டட் இந்த கேக் செய்யறதுல. வாங்க அந்த வீடியோவை நம்ம இந்த விளாக்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு எங்க சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கல. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். கரெக்டா வந்து எப்படி செப்பிக்கணும் அதே மாதிரி சின்ன ரவுண்டு வீ தானே, சின்ன ரவுண்டு வீ, ரவுண்டு வீசி இங்கே பார்த்தீங்கன்னா நிகிதாவும் ரிஷ்தாவும் படிக்கிற ஸ்கூலில் வந்துட்டு தமிழும் நாங்கள் எடுத்திருக்கோம். இது தமிழ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு தமிழ் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு ரிஷ்தா அட்டன் பண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு ஆள் இருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிகிதா சோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ ரூல் நோட்டு, இதில் வந்துட்டு நிறையா இந்த தமிழில் நம்ம உயிரெழுத்துக்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் இருக்கிற வந்துட்டு வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஔவையார், டோட்டலாக ஃபோர் புக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு இப்போ பேசிக் எல்லாமே வந்துட்டு உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரிஷ்தாது, நிகிதாது பார்த்தீங்கன்னா நிகிதாது. நிகிதா வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேடு வந்துட்டு அதிகம். ஸோ அவளுதில் வந்துட்டு வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம லாங்குவேஜ் வேணும்னா இங்கே சைனீஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க வேணும்னா சைனீஸு எத்துக்கிட்டு மாண்ட்ரின் இந்த மாதிரி வந்துட்டு லாங்குவேஜஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் நம்மளுக்கு வேணும்னா கூட நம்ம வந்துட்டு பே பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லி தந்துடுவாங்க. இது பார்த்திங்கன்னா புக்ஸுக்கு மட்டும்தான் இங்கே ஃபீஸு வாங்கினாங்க தமிழுக்கு. ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு இல்லை, புக்ஸுக்கு மட்டும் வேல்யூ தான் இங்கே வாங்கினாங்க. நல்லா இருந்துச்சு. இங்கே தமிழில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெனிஃபிட்டு, குழந்தைங்களுக்கு தமிழ் மறக்காமல் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத இதில் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப்பு வந்துட்டு மைதா மாவு எடுத்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்பு மைதா மாவு, கொக்கோ பவுடர். இதில் இது கொக்கோ பவுடர் வந்துட்டு 1/4 கப்பு, இதையும் ஜலிச்சுக்கலாம். பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நான் 2 கப்பு சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரௌன் கலர் சுகர் இருந்துச்சுன்னா ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு வந்துட்டு பால், 1/2 கப்பு வந்துட்டு ஆயில், குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு வந்துட்டு
ரெண்டு எக் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நம்ம இந்த பேக்கிங் ட்ரேல வந்துட்டு ஊத்திடலாம் ஓவன்ல வச்சிடலாம் ஒரு 30-35 minutes வச்சா போதும் நம்மளுக்கு வந்துட்டு கேக் ரெடி ஆயிரும் இதை வந்து நம்ம வச்சுட்டு வந்துடுறேன் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இந்த செரிஸ் தான் இப்போ வந்துட்டு நம்ம செரி சிரப் வந்துட்டு செரி சிரப் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்துட்டு செரிஸ் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஒரு வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சமாக அந்த திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது அடுப்பில் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு வந்துட்டு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு கேக்கை வந்துட்டு மேலே வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் விப்பிங் க்ரீம் வந்துட்டு ரெடி பண்ணணும் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு 2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு 1/4 கப்புக்கு வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கேக் ரெடி ஆகிற வரைக்கும் கேக் ரெடி ஆனது இதை நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கேக் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மேலே மட்டும் நம்ம அந்த இந்த லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கேக்கை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா கூல் ஆகணும் கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கப் கேக்கு வந்துட்டு பாப்பாங்களுக்கு போட்டு கொடுத்தேன் அவங்க கேட்டாங்கன்னு நம்ம வந்துட்டு இந்த 2 கேக்கில் மட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு கேக் பார்த்திங்கன்னா நல்லா கூல் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த மேலே லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்குது கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த செரி சிரப்பை வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி வச்சுட்டு விட்ருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் நம்மளுடைய பேக்கில் ஆட் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி விப்பிங் க்ரீமை வந்துட்டு ஒரு லேயர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி செரீஸை வந்துட்டு நான் கட் பண்ணி தான் வைக்க போகிறேன்
கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேயர் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் அப்படியே வேணாலும் வைக்கலாம், ஒரு ஒரு செரி ஃபுல்லாகவும் கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு செகண்ட் லேயரை வந்துட்டு மேலே வச்சிடலாம். செகண்ட் லேயரையும் சேம் ப்ரொசீஜர். செரி ஸ்ரப்பை வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. செரி வச்சிருங்க. இப்போ இது மேலே சின்ன கேக்கை வச்சிடலாம். இதுலேயும் நம்ம வந்துட்டு சுகர் சிரப் வந்துட்டு ஊற்றிடுங்க. செரி சிரப்பு இது மாதிரி நெக்ஸ்ட் லேயரே வச்சிடலாம். இந்த சைடுல எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா க்ரீம் போட்டுருங்க. மேலே சின்னதாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிடலாம். இது மேலே வந்துட்டு அப்படியே அந்த செரிஸை வந்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கேக் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பை பை.